1768 உலகிலேயே மிக பழையதும் பெருமதிப்புடையதுமான பிரித்தானிக்கா கலைக்களஞ்சியத்தின் முதல் பதிப்பு வெளியிடப்பட்டது. ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து ஐக்கிய அமெரிக்காவில் அடிமை முறை தடை செய்யப்பட்டது. ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு வாஷிங்டன் போஸ்ட் செய்தி பத்திரிகை முதல் தடவையாக வெளியிடப்பட்டது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பின்லாந்து ரஷ்யாவிடம் இருந்து விடுதலையை அறிவித்தது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வங்காட் விண்கலம் ஏவப்படுகையில் வெடித்து சிதறியது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கும் இடையில் நட்புறவு ஒப்பந்தம் கையெழுத்தாகியது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தியா பங்களாதேஷை அங்கீகரித்ததைத் தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியாவுடனான அனைத்து இராஜதந்திர உறவுகளையும் துண்டித்தது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு அயோத்தியில் பாபர் மசூதி இடித்து அகற்றப்பட்டது. இரண்டாயிரத்தி ஆறு செவ்வாய்க்கோளில் நீர் திரவ நிலையில் இருப்பதை நாசா அறிவித்தது. ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று ஜெர்மனிய மொழியியலாளர் மாக்ஸ் முல்லர் பிறந்தார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சரும் தலித் தலைவருமான அம்பேத்கர் காலமானார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு தமிழ் இலக்கிய விமர்சகர் எழுத்தாளர் கைலாசபதி காலமானார்.